மகாகணபதையே நமக. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நாம் பிப்ரவரி 2023 பலாபலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். மேஷத்தில் ராகுவும், ரிஷபத்தில் செவ்வாயும், துலாத்தில் கேத்துவும், தனுஷில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி சுக்கரனும், மீனத்தில் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஸோ இந்த சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். சுக்கரன் வந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை புதன் தனுசு ராசியிலும், பிறகு 26ஆம் தேதி வரை மகரத்தில் புதனும், 27ஆம் தேதி முதல் கும்பத்தில் புதனும் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ இவர்களுடைய பலாபலனை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய விசேஷமான நாட்கள் 2 ரொம்ப விசேஷமான நாட்கள் வர்றது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்த தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாளானது வர்றது. பிறகு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமைக்கு மகா சிவராத்திரி, சிவனுக்கு ரொம்ப உகந்த மகா சிவராத்திரி பண்டிகையானது வர்றது. ஸோ இந்த ரெண்டு பண்டிகையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோன்னா ரெண்டு பண்டிகையுமே ஸ்திரவாரம் சொல்லக்கூடிய சனிவாரத்தில் அந்த தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் நடைபெற போகிறது. அந்த சனியும் தன்னுடைய கும்பராசியில் ஸ்திர ராசியில் காலபுருஷனுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இப்போ கன்னியாராசிக்கு வருவோம். உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2. ஸோ இந்த கன்னியாராசிக்கு இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு எல்லா கிரகங்களுமே ஒரு அனுகூலமான நிலைமையில தான் சஞ்சாரம் பண்ணுறது. ஸோ அந்த அனுகூலம் என்னன்னு கேட்டோம்னாக்கா எல்லா விதத்துலையுமே இந்த ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாத்திர, அப்படி ஒரு ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் நமக்கு இந்த கிரகங்கள் எடுத்து காட்டுறது. இப்போ நம்ம வேலைக்குன்னு வந்தோம்னாக்கா இப்போ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வருவோம். இப்போ வேலையில் உள்ளவ அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், அல்லது கம்பெனியில் வேலை செய்கிறவா, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவா, இவெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேல் அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு, அவளுடைய ஒரு சப்போர்ட்டும் இவளுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளாக இந்த ப்ரமோஷன் ஒன்று அப்படி போஸ்ட்போன்மெண்ட் தள்ளி போயிட்டே இருக்கும், அப்படி தள்ளி போன ஒரு ப்ரமோஷன்லாம் கூட இந்த மாதத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரி, அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் வருது, அதெல்லாம் என்னன்னு கேட்டேன்னாக்கா ஒரு லாங் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூர தேச பிரயாணம்னு சொல்லும், கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு அந்த ப்ரமோஷனும் இவளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வியாபாரம் பண்ணுறவளுக்குன்னு இந்த மாதத்தில் வந்தோன்னாக்கா பொதுவாக இந்த மாதம் வியாபாரத்தில் உள்ளவளுக்கு நல்ல நல்ல ஒரு அதீதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். இதுவரையும் இருந்ததை விட இந்த மாதத்தில் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிறது இவ எதிர்பார்த்ததை விட த டபுள் அப்படின்னு நம்ம சொல்ல மத்தில அப்படி ரெட்டிப்பு ப்ராஃபிட்டுன்னு சொல்லுவாள், அப்படி 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதிகமாகவும் உண்டு. இந்த குழந்தைகளுக்குன்னு வந்தோன்னாக்கா இந்த மாதத்தில் படிப்பை பொறுத்த வரைக்கும் சி எபவ் ஆவரேஜ். சில குழந்தைகள் என்னன்னு கேட்டோம்னாக்கா நல்லா எழுதுவாள், இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்னு சொல்லலாம், அப்படி சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. அதனால் மாணவர்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதும் போதும் முடித்த பிறகு 1 முறைக்கு 2 முறை நம்ம கரெக்டாக எதிர்க்கோமா, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மேக்ஸில் எடுத்து எழுதும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னாலக்கா ஓரளவுக்கு நல்ல ஒரு எபவ் 90%ன்னு சொல்லலாம். அப்படி எபவ் 90% மார்க் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம மேலே படிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்குண்டான முயற்சிகள் இந்த மாதத்தில் எடுத்தால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்கு தடை இல்லாமல் இவளுக்கு சப்போர்ட்டிவாக கிடைக்கும். சரி, நம்ம ஃபாரின் போகிறோமே, அங்கே போய் நம்மளால் படிக்க முடியுமா, வாங்கின கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். இந்த மாதத்தில் கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால
ஒரு கடன் வாங்கி நம்ம பிரயாணம் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணால் கூட அந்த எந்த நேரத்தில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு அந்த பீரியட் இருக்குது பார்த்தல, அந்த வித்தின் த ஸ்பெசிஃபைடு டைம் லிமிட் அப்படின்பா, அந்த டைம் லிமிட்டில் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு வேலையும் கிடச்சி வாங்கின கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதத்தில் சுக்கரன் நல்ல உச்சமான நிலைமைக்கு வரப்போகிறதுனால குடும்பத்தை பொறுத்த வரையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலானது காணப்படும். இதுவரையும் இருந்த மனக்கசப்புகள், மன சங்கடங்கள் அதெல்லாமே பார்த்தோம்னா படிப்படியாக குறைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல மாதிரி அப்படி ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் இந்த மாதத்தில் இவளுக்கு வந்து கிடைக்கும். அதை மாதிரி குடும்பத்து கணவன் மனைவிக்கு நம்ம எடுத்தோம்னாக்கா ஏழில் குரு, அந்த இடத்துல சுக்கரனும் வரப்போகிறார். அப்போ என்னாகும், அப்போ மனைவி கணவன் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். பிப்ரவரி 15ஆம்தேதியிலேருந்து அப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு விரயங்கள் வர்றது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நகைகள் அந்த மூவபிள்னு சொல்லுவோம், இந்த மூவபிள் நகை வண்டி இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவனுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஆரோக்கியமாகவும் இந்த மாதத்தில் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்துலேயே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் எடுத்தாலக்கா நிறைய பேருக்கு பார்த்தாலக்கா சில பேருக்கு நிறைய கடன் இருக்கும். அப்படி கடன் இருக்கிறவெல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு எபவ் 50% அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நமக்கு தென்படுறது. அப்படின்னு நீங்கள் பார்த்தாலக்கா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தனப்புழக்கம், அந்த மணியினுடைய சர்க்குலேஷன் சொல்ல மத்தில அதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதிகமாகவும் இருக்கு. சரி, இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ரெண்டில் இருக்கக்கூடிய கேத்துவும் இந்த ஆறாம் இடத்துல சனி, இந்த சனியோட சூரியனுடைய சம்பந்தம் வரும்பொழுது மாத்திரம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமானது தேவை. எதில் ஒரு வியாதிகள் வரலாம் அப்படின்னா நம்ம டயாபிட்டிஸ்னு சொல்ல மாதிரி அப்படி சுகர் சம்பந்தமான ஒரு வியாதிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அதே மாதிரி வெளியில் போகும்பொழுது கூட ஏதாவது ஒரு பாதத்தில், இந்த முழங்கால்லேருந்து பாதம் வரை இருக்கக்கூடிய பாகத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு இடையூறுகள், ஒரு கால் வீக்கம், இந்த பிளட் சர்க்குலேஷன் நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மரத்து போகிறதுன்னு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாத்திரம் கொஞ்சம் இருக்கும். அதனால் ரெண்டாவது பாதையில் கொஞ்சம் உடல்நிலைய ஆரோக்கியத்தினுடைய கவனமானது தேவை. ஸோ அந்த உடலினுடைய கவனமும் இந்த வித்தின் த லிமிட் நம்ம தாங்கக்கூடிய வலிமைன்னு நம்ம சொல்கிற பத்தில அது வர்றதுக்கு இந்த மாதம் முழுக்க இவா ஆதித்ய ஹிரதயம் படிக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதே மாதிரி கோதுமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை தானமாக கொடுக்கறது இதெல்லாம் பண்ணின்னு வந்தாங்கக்கா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் உபாதைகள் எல்லாமே விலகி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்களானது இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது இவாளுக்கு. இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பலனை பார்த்தோம், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு. ஸோ இந்த மாதத்தில் நாம் முதல்ல சொன்ன பார்த்தல ரெண்டு முக்கியமான தினங்கள், முருகனுக்கு உகந்த தைப்பூசமும் சிவனுக்கு இந்த மகா சிவராத்திரியும் வர்றதுனால அந்த ரெண்டு நாளில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தவறாமல் வழிபட்டோம்னாக்கா நமக்கு எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள், எப்பேற்பட்ட காரியத்தினுடைய வியாக்குலம் எதுவாக இருந்தாலும் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்லுவா பார்த்தல, அப்படி சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பனி விலகிற மாதிரி அந்த கஷ்டங்கள் எல்லாமே சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பண்டிகைகள் இந்த ரெண்டு மாதத்தில் வர்றது. ஸோ இதை தவறாமல் எல்லாரும் அந்த முருகனையும் சிவபெருமானையும் வழிபடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாம்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்ல, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இன்பமானது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லி அவளுக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கிறதுக்கு நான் வணங்கக்கூடிய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.